அஞ்சு ஆரம்ப அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிய கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை பொறுத்த வரைக்கும் இந்த எட்டு ஆண்டுகளில் 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 236 கிலோமீட்டர் சாலைப்பணிகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. 13 கோடி மதிப்பீட்டில் 33 கிலோமீட்டர் சாலை பணிகள் அகலப்படுத்தப்பட்டுள்ளன. அப்பமா சமுத்திரம் நரசிங்கபுரம் சாலையில் 5.15 கோடி மதிப்பீட்டில் புதிய கால பாலம் கட்டப்பட்டுள்ளது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆக மொத்தம் 112 கோடி மதிப்பீட்டில் பாலப்பணியும் 267 கோடி ரூபாயில் சாலை பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இப்போது நடைபெற்ற பணிகள் நிறைய நடத்திருக்கின்றன. ஆத்தூர் அம்மம்பாளை நரிக்குறவர் காலனி சாலையில் அஸ்தவதியின் குறுக்கே 5 கோடி ரூபாயில் உயர்மட்ட பாலம் நடைபெற்று வருகிறது. ஆத்தூர் பத்தலைக்குமலை ஊராட்சி ஒன்றியங்களில் 61 பணிகள், 32 அங்கன்வாடி மையங்கள், 46 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கும் திட்டப் பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. இன்றைக்கு 8.2 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப் பணிகள் இதுவரைக்கும் நடைபெற்று இருக்கின்றன. கூட்டுறவுத்துறை பொறுத்தவரைக்கும் 66,739 விவசாய குடும்பங்களுக்கு 346 கோடி பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. 3,358 விவசாய பெருமக்களுக்கு 20.25 கோடி மதிப்பீட்டில் மத்திய கால கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. 6,14,501 விவசாயிகளுக்கு 1,993.98 கோடி ரூபாய் நகைக்கடன் மட்டும் வழங்கியிருக்கிறோம். 781 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3.2 கோடி ரூபாய் 3.26 கோடி ரூபாய் மாற்றுத்திறனாளிகள் கடன் வழங்கப்படுகின்றன. மகளிர் சுயநிதி குழுவுக்கு 1,677 சுயநிதி குழுவுக்கு 42.57 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டு சுயமாக தொழில் துவங்க அரசு உங்களுக்கு துணை நிற்கிறது. அதே போல 13,493 நபர்களுக்கு 43.86 கோடி ரூபாயில இதர கடன் கொடுத்திருக்கிறோம். ஆக மொத்தம் 7,540 நபர்களுக்கு 2,170.65 கோடி ரூபாயில பல்வேறு கடன் வழங்கப்பட்டு அதன் மூலமாக அவருடைய பொருளாதார மேம்பாடுடைய அரசு அவர்களுக்கு துணை நிற்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டேன். அதே போல விவசாயிகளுடைய உபதொழில் கால்நடை வளர்ப்பு தொழில், விவசாய சார்ந்த தொழில், விவசாய தொழிலாளி இதில் அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் இன்றைக்கு வெள்ளாடு செம்மறி ஆடுகள் அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் 42.07 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3,887 பயனாளிகளுக்கு 13,148 விலையில்லா வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் வழங்கப்பட்டு சுயமாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை என்னுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே விலையில கரை பஸ் வழங்குகின்ற திட்டத்தில் 1,02,00,000 மதிப்பீட்டில் 250 பயனாளிகளுக்கு 250 விலையில்லா கரை மாடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கால்நடை பாதுகாப்பு திட்ட முகாம் 194 கால்நடை பாதுகாப்பு திட்ட முகாமுக்கு 2.33 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றன. புறக்கோடி புறக்கடை கோழி வளர்ப்பு திட்டம் இன்னைக்கு அந்த திட்டத்தையும் இன்னைக்கு நம்முடைய பெண் தொழிலாளிகள் ஈடுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு 150 பயனாளிகளுக்கு 21.66 லட்சம் மதிப்பில் கோழி குஞ்சுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல பல திட்டங்கள் 9 கால்நடை மருந்துகளுக்கு 1.89 கோடி ரூபாய் புதிய கட்டணம் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கால்நடை பராமரிப்பு தீவன அவசிய திட்டத்தின் மூலமாக 590 கால்நடை வளர்ப்போருக்கு தங்கள் கால்நடைகளுக்காக கால்நடை தீவனம் 4 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்தது, செலவழிக்கப்பட்டிருந்தது. வேளாண்மை துறையில 14.5 கோடி ரூபாயில 40,000 விவசாயிகளுக்கு விவசாய பண்ணை இயந்திரங்கள், கருவிகள், விதைகள், சொட்டு நீர் பாசன மானியம், இடுபொருள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டத்தையும் வழங்கப்பட்டுள்ளன. தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையில சுமார் 3.5 கோடி மதிப்பீட்டில் 6,146 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சொட்டு நீர் பாசன மானியம், காய்கறி விதைகள், பழச்செடிகள், தேனி வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பருவமழை பொய்த்ததன் காரணமாக தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்த 4,142 விவசாயிகளுக்கு ரூபாய் 2.40 லட்சம் இன்னைக்கு வறட்சி நிவாரணம் விடுபொருள் மானியமாக வழங்கப்படுகின்றன. இப்படி பல திட்டங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதே போல ஆத்தூர் நகர
ஆத்தூர் மற்றும் நகராட்சி நரசிங்கபுரம் நகராட்சியில 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 336 பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. பள்ளி கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் கிளையெல்லாம் மடிக்கணி 26 கோடி ரூபாயில் 23,467 மாணவ மாணவிக்கு விலையில்லா மடிக்கணினி வாங்கி கொடுத்துருக்கோம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லைங்க, சுமார் 23,467 மாணவ மாணவிகளுக்கு அறிவிப்பூர்வமான கல்வி கிடைப்பதற்காக ஏழை எளிய குடும்பத்தில் வந்த மாணவ மாணவியின் உயர்கல்வி படிப்பதற்கு சிந்தனை வளர்த்துக் கொள்வதற்கு அறிவுபூர்வமான திட்டத்தை கொண்டு வருவதற்கு அந்த மாணவ செலவுகளுக்கு இன்றைக்கு எங்களுடைய அரசு 26 கோடி ரூபாய் இன்றைக்கு செலவழித்திருக்கிறது. இதையெல்லாம் விதிமன்றி இன்றைக்கு பள்ளிக்கு செல்கின்ற நம்முடைய குழந்தைகள் உரிய நேரத்தில் பள்ளிக்கு போகணும், பள்ளி முடிந்தவரை வீடு போகணும். அதற்காக என்னுடைய அரசு 6.5 கோடி ரூபாயில 18,801 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவெடிகளை கொடுத்திருக்கிறோம். அதே போல அரசு உயர்நிலைப்பள்ளி 27 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 21 ஆய்வு உதவியாளர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளன. விலையில்லா பேருந்து பயணத்தை கொடுத்திருக்கிறோம். அது நடுநிலை பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளியாக இன்றைக்கு 3 பள்ளிகள் இந்த தொகுதியில் தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று கல்லாணத்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்திருக்கிறோம். இரண்டாவது உமையார்புரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்திருக்கிறோம். மூன்றாவது தவளப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இன்றைக்கு உயர்நிலை பள்ளியாக இன்றைக்கு தரம் உயர்த்திருக்கிறோம். அதே போல சொக்கராபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியால் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இப்படி தரம் உயர்த்தியதன் விளைவாக ஆங்காங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் அங்கேயே அதற்கு மேற்படிப்பு படிப்பதற்கு இந்த அரசு துணைக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன். அதே போல பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மூலமாக நான் 110 மில்லியன்களை அறிவிச்சிருந்தேன் சட்டமன்றத்தில். ஆத்துறை தலைமையாக கொண்டு புதிய சுகாதார மாவட்டம் 17/7/2019 என்று தோற்றுவிக்கப்பட்டிருந்த மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஒரு சட்டப்பேரவைப்பினர் மற்றும் அறிவிச்சர் இளங்கோவன், அறிவிச்சர் மோகன் இவரெல்லாம் கோரிக்கை வச்சாங்க, இங்கே ஆத்துறை தலைமையாக கொண்டு புதிய சுகாதார மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று இங்கே புதிய தலைமை இங்கே ஆத்துறை தலைமையாக கொண்டு புதிய சுகாதார மாவட்டத்தை அறிவித்துக்கொள்ள மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஆத்துறை தலைமையாக கொண்டு புதிய கல்வி மாவட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே பல்வேறு துறையின் சார்பாக 199 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 211 புதிய பள்ளி கட்டிடங்கள், ஆய்வகங்கள், வகுப்புறைகள், விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்கள் இந்த தொகுதியில கட்டி மக்களுக்காக பயன்படுத்த மாணவர்களுக்காக பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறது. நடைபெற்று வருகின்ற பணிகள் 3 அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு ரூபாய் 5.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 27 புதிய வகுப்புறைகள், 2 ஆய்வு கட்டிடங்கள், 6 கழிப்பறைகள், 3 குடி தொட்டிகள், 495 மீட்டர் சுற்றுலா உள்ள சுற்றுச்சுவர் எல்லாம் அமைக்கப்படுகின்ற திட்டத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சமூக தேவர் சார்பாக தாலிக்கு தங்கம் திருமண திட்டத்தின் வாயிலாக தாலிக்கு தங்கம் கொடுக்கிறது. திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் விவரம் இன்றைக்கு 25,000 பெற்றோர்களுடைய எண்ணிக்கை 11,464 கிராம் தங்கம் கொடுத்துருக்கோம். 2,642 நபர்களுக்கு 25,000 கொடுத்துருக்கோம். தாலிக்கு தங்கம் 11,474 கிராம் கொடுத்துருக்கோம். பட்ட பட்டயம் படித்த அந்த பெண்களுக்கு 50,000 ரூபாய் திருமண உதவி திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 1,751 பயனாளிகள் கொடுத்திருக்கிறோம். கொடுக்கப்பட்ட நிதியினுடைய அளவு 8.76 கோடி. அந்த கொடுக்கப்பட்ட தங்கத்தினுடைய அளவு 8,274 கிராம். இதையெல்லாம் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்கள் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக அந்த குறிப்பிட்ட வயதிலே திருமணம் செய்ய முடியாத சூழ்நிலை. ஆகவே அவருக்கு திருமணம் நடைபெறும் என்பதற்காக மாண்பு செய்த புரட்சித்தலைவர் அம்மாவுடன் தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த திட்டத்தை வகுத்துக் கொடுத்தார்கள். அந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு சிந்தாமல் சிதறாமல் அவருடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்களுக்கு புதிய காலத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிதியை ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை நேரத்தில் தெரிந்து வருகின்றேன். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 2 பெண் குழந்தை திட்டத்தின் கீழே 919 பயனாளிகளுக்கு 2.03 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படுகின்றது. செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அது மட்டுமல்லாம இன்றைக்கு நீண்ட காலமாக நீங்கள் கோரிக்கை வச்சுக்கிறீங்க. இந்த பகுதிக்கு மேட்டூர் வருகின்ற உபரி நீரை
இந்த பகுதியில் மக்களுக்கு ஏரியில் குழந்தை நிரம்புவதற்கு கோரிக்கை வைக்கவில்லை. கோதாவரி காவிரி நன்றி திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது மேட்டூரிலிருந்து வருகின்ற உபரி நீர் இந்த பகுதி மக்களுக்கு நீரேற்றுவதன் மூலமாக அனைத்து ஏரிகளிலும் எங்கோடி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரியின் குளங்கள் முழுவதும் நீரேற்ற மூலமாக நிரப்பப்படும் என்ற செய்தியை நான் தெரிவிக்கிறேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.